மூணு பேருமே பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மூணு பேரும் இல்லைங்க, வேற யார் தெரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? சகுனி. ஏன்னா இவர் வந்து பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்கு பிறந்தவர். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் கொடுத்திருப்பாரு, பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சம்பவாமினா என்னை நானே அவதரித்துக் கொள்ளுகிறேன்னு அர்த்தம், புரியுதுங்களா? இதற்கு சாதுக்கள் சத்துக்கள் சன்மார்க்கத்தை பார்த்து தன்னுடைய மெய்யுணர்வையும் பேரிருப்பையும் பேருணர்வையும் பர்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க வாழ வேண்டிய பூமி இது. ஆனால் ஃபுல்லாக எல்லாம் ஃபிக்கல் மைண்டட் கம்ப்ளீட்டாக, 56 தேசத்து ராஜாங்களும் கரப்டட் டு த கோர், புரியுதுங்களா? இவங்கள அழிக்கணும். ஆனால் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்ருக்கான் இவன், யாரு? சகுனி. ஸோ சகுனியினுடைய மைண்ட் இந்த நிமிஷம் இவங்களை எப்படி வந்து தொடர்ந்து அகந்தை மயமாக செலுத்திக்கிட்டு இருக்குன்றத பார்க்குறாரு. அவர் உள்ள ஒயாத பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு நேரடியாக வில்லனோட மோதத்துக்கு தானே அவர் வந்திருக்கார். ஸோ சதா வந்து இவன் மைண்டில் என்ன ஓடுறது என்ன ஓடுறது பார்த்துருப்பார். ஸோ அவருக்கும் இந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டி தானே இருக்கு, அதனால அந்த பர்சனாலிட்டி தெரியும், புரியுதுங்களா? அவர் லட்சம் சகுனி சமாளிக்கக்கூடியவர், ஆனாலும் இருக்கிறவன் இப்போ இருக்கிறவன் ஒரு சகுனி தான். அவனால 56 தேசத்து ராஜாக்களும் சகுனிகளா இருக்காங்க, புரியுதுங்களா? அதனால ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால சதா சிந்தனையில இருக்கிறதுனால அந்த வடிவம் தெரியும் அப்படின்ற. அதே போல இங்க பிரபஞ்சம் பூரா என்ன அட்டுழியம் நடக்கட்டும், அதே கிருஷ்ணர் தான் சொல்றார். என்ன சொல்றார்? நடந்தவையெல்லாம் நன்றாக நடந்தன, நடந்து கொண்டிருப்பவையெல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்க போகிறவை எல்லாம் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு மூன்று டென்ஸ்லையும் சொல்றார். அது எந்த வாக்கியம் அது? ஏன்னா இதுதான் அதனுடைய அம்சம். இதை மீறி எப்பேற்பட்ட இம்சையும் எப்பேற்பட்ட வன்முறையும் எப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் விழுதும் அப்போக்கலிப்ஸ் நடக்கிறதும் பிரளயம் நடக்கிறதும் இதெல்லாம் அவங்களுக்கு ஜுஜுபி. ஏன்னா உண்மையில பிரளயம் வந்து வெளியில இல்லை, ஞானம் அடைகிறது தான் கரெக்டான பிரளயம். பிரபஞ்சம் அழிஞ்சு விழுறது பிரளயமே இல்லை. அதனால பிரபஞ்சத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க, புரியுதுங்களா? யுத்தம் பூரா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறார், டாக்டிக்ஸ் டாக்டிக்ஸ் டாக்டிக்ஸ். அவனுக்கு முன்னாடி லட்சம் மடங்கு முன்னாடி நிற்பார், புரியுமா? டப்புன்னு வந்து அமாவாசையை யுத்தத்துக்கு பலி கொடுக்குற நல்ல நாளை புடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவான். யாருக்கிட்டேருந்து? தர்மனுடைய கடைசி தம்பி சகாதேவன் கிட்டேருந்து. ஏம்பா எதிரிக்கு போயா நம்மளுடைய நல்ல நாளை எடுத்து கொடுப்ப நீ அப்படின்னு திட்டுவார் அவர். அப்போ கூட என்ன பண்ணுவார்? அதையே ப்ரீ அட்வான்ஸ் பண்ணுவார். அடுத்த நாள் தான் அமாவாசை வரப்போகுது. ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுவார்? வேணும்ட்டே போய் தர்ப்பணம் பண்ணுவார். அமாவாசையில் தான் தர்ப்பணுவாங்க. தர்ப்பணம்னா என்ன அர்த்தம்னா இறந்த ஆன்மாக்களுக்கு தர்ப்பணம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, திருப்தி பண்ணுறது, சரிங்களா? அதை வந்து அவர் ஐயர் பண்ணுவார். கிருஷ்ணர் பண்ணவுடனே என்ன பண்ணுவாங்க? சூரிய சந்திரர்கள்லாம் என்னடா இது, நாளைக்கு இல்லை அமாவாசை நம்மளை பொறுத்த வரைக்கும், இவர் இன்னைக்கே பண்ணுறாரு, என்ன மண்டகிட்ட குழம்பு போச்சா இவருக்கு அப்படின்ட்டு தேவதைகள் வரும். ஏன்னா அந்த துவாபர யுகத்தில் தேவர்கள் மனிதர்கள் எல்லாரும் கிறிஸ் கிராஸ் இந்த டிவைன் வேர்ல்டுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும், புரியுதுங்களா? அதுக்கு வேண்டிய சக்தி அவங்க வச்சுருந்தாங்க. அதுவும் பரமாத்மாவார் கிருஷ்ணரே பண்ணும்போது சூரியனும் சந்திரனும் நேராக வந்துடுவாங்க. வந்து என்ன கிருஷ்ணா என்னது இது, நாளைக்கு தான் அமாவாசை அப்படின்னா, யார் நான் மறுக்கலையே, ஆனால் இந்த அமாவாசையினுடைய டெஃபினேஷன் என்னன்னு கேட்பாரு. சூரியனான நானும் சந்திரனான இவரும் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் நேர்கோட்டில் எல்லாமே கோணவாக நிற்கிறீங்க, எதிர்முதிர்மாவாக நிற்கிறீங்க, புரியுதுங்களா? பேர்பட்ட இது கொண்டது இது, இந்த தன்மை, புரியுதா? முதல் நாளே கொடுத்துருவார், களபலி கொடுத்துருவாரு. அங்க சகுனி என்னது இது, நாளைக்கு தானே அமாவாசை, ஒருத்தன் வந்து இன்னைக்கே அவங்க பலி கொடுத்துதான் சொல்றானே அப்படின்னா, ஏதோ அவங்களுடைய கெட்ட காலம் புத்தி மழுங்கி பிடிச்சு போல் இருக்குன்னு நினைச்சுப்பான். ஏன்னா அவர் மாத்திட்டாரு. எப்பவுமே வந்து தர்ப்பணம் பண்ணுறது வந்து ரெண்டு திதியில் வந்தாலும் முதல் திதியில் தான் பண்ண சொல்லுவாங்க.
இப்படிலாம் வேற இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அமாவாசை ரெண்டு நாள் கூட வரும். புரியுதுங்களா? அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் தான் ஆரம்பிக்கும். அடுத்த நாள் மீதி மொத்தம் 24 நாழிகைன்னா இங்கே ஒரு 16 நாழிகை போயிடுச்சுன்னா 8 நாழிகை போனாலும் முதல் நாள் தான் பண்ணணும். புரியுமா? இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற சயின்ஸு அடுத்த நாள் இருந்தால் கூட அடுத்த நாள் அமாவாசை கிடையாது, முழு அமாவாசை கிடையாது. இதுதான் முழு அமாவாசை. என்றைக்கு அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுதோ அதுதான் முழு அமாவாசை. இவர் முதல் நாள்லேயே பண்ணதா இதுதான் கரெக்டாக அமாவாசை ஆகிடும். அப்போ அடுத்த நாளுக்கும் வரும். அப்போ சகுனி குழம்பிடுவான், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, தப்பான அமாவாசை இது கிடையாது அப்படின்வான். அவங்க புத்தி கெட்டு போச்சு போல் இருக்கு. அவன் நினச்சிப்பான், அவன் தான் ஃபுல்லாக கெட்ட புத்தியாக இருக்கான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து காரணக்காரணம் இல்லாமல் அன்பாக இருப்பாங்க, காரணக்காரணம் இல்லாமல் கருணையாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, நேசமாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, தயவாரம், பரிவு, நெகிழ்வு, ஜீவகாருண்யம், எதை பார்த்தாலும் ஒரு தெரியாத லவ்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? திருப்பி வந்து அதை அடையிறதுக்கு இல்லை. புரியுதுங்களா? அங்கெல்லாம் குழப்பிக்கூடாது. புரியுதுங்களா? டிவைன், இதெல்லாம் ஃபுல்லாக டிவைன் ஃபீல்டு, சுத்த வித்யா பூரா டிவைன் ஃபீல்டு. அங்கே வந்து தாட்டினுடைய இதெல்லாம் வராது. புரியுதுங்களா? அங்கே வந்ததுன்னா கூட அதை விளக்கிடணும், நம்மளாக விளக்கிடணும். தப்பு தப்பாக புரிஞ்சிக்கூடாது. உடனே என்ன பண்ணுவோம், இதுதான் போல் இருக்கு, முடிஞ்சிச்சு போச்சு போல் இருக்கு, நம்ம பரமாத்மாவாயிட்டோம், நம்ம இறங்கிட்டோம் வச்சுங்க. அங்கே இருக்குது கச்சேரி, செமித்தியாக இருக்குது. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அப்படின்னா? சரிங்களா? ஸோ இது இச்சாசக்தி, இது வந்து ஞானசக்தி, மகேஸ்வர தத்துவம். அதாவது இச்சை, அதான் சொல்லுனேன், இச்சையா இருந்தா கூட கிருஷ்ணர் யுக்தியா தானே பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வச்சா போறோம், அமாவாசையை முன்னாடி வந்துடும். அதுதானே, இவங்க ஏஞ்சல்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இந்த பூமிக்கோசரம் தான் இருக்காங்க. இவங்களை மனிதர்களுக்கோசரம் தான் இவங்க ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வரவழைப்போன்னே அவர் பண்றாரு, அந்த யுக்தியை பண்றாருல்ல, அதுக்கு ஞானம் வேணும்ல. ஸோ வெறும் இச்சையா இல்லை இது, அப்படியே இந்த தன்மைகள் எல்லாம் சும்மா ஞானமா வச்சுட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை நடுவுல ஊடகமே இல்லை இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. போருமா? ஆன்ம பொருள் இப்படி இருக்கு, ஆன்ம பொருளே பிரபஞ்சமா இருக்கு. நீங்க சாம்பார் பண்ணணும்னு என்ன பண்ணணும், உளுத்தம்பருப்பு, தெரிந்த பருப்பு, துவரம்பருப்பு தனியா வேணும், புளி தனியா வேணும், தண்ணி வேணும், எல்லாம் சேர்ந்த பிறகுதான் கம்ப்ளீட் வடிவம் மாதிரி காயோட சேர்ந்து வெந்த பிறகு சாம்பாரா மாறுது. இப்போ சாம்பார்லேருந்து தண்ணியை பிரிக்க முடியாது, இதை பிரிக்க முடியாது. இங்கே அப்படி இல்லை, அது ஆல்ரெடி வந்து தனியாக அசங்கமாகவும் இருந்துக்கிட்டு, அதாவது தேடுறவங்களுக்கு அசங்கமாக இருந்து தரிசனம் கொடுத்துட்டு கூடவே அவங்களாவும் இருக்குது, பிரபஞ்சமாகவும் இருக்குது. போருமா? அதனால தான் இந்த இந்த பாயிண்டில் அது வந்து பிரபஞ்ச தோற்றமாகவும் அதுதான் வருது. மகேஸ்வர தத்துவமா? மகேஸ்வர தத்துவம் என்ன சொன்னு, ஞானசக்தி. புரியுதுங்களா? இது மகேஸ்வர தத்துவ ஞானசக்தி. இது வந்து ஆக்சுவலா ஒற்றுமை வேற்றி வந்து ஈஸ்வர சக்தின்னு சொல்றாங்க. இந்த ஈஸ்வர சக்திக்கு வந்து கிரியா, கிரியாசக்தி. ஒரு பேராசையினாலையும் இதனாலையும் உணர்ந்தவர்கள் மாதிரி என்ன நடிச்சாலும் இந்த இடத்துல வந்து சதுரடிடுவாங்க, குழப்பி விட்டுரும். எந்த இடத்துல இந்த தாட் வந்து, திங்கர் வந்து வேற ஒரு சுரூபமா இருக்கு அப்படின்னு தெரியாது. ஜீவனே சிவன் அது இதெல்லாம் புஸ்தகத்துல மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமே வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதுக்கு பணியறதுக்கோ பயம் இல்லை, அவங்களுக்கு சரண்டர் ஆகிறதுக்கோ. இங்கே இவனை ஏமாத்துறதுக்கு தான், பாமர மனுஷனை கண்ணை கட்டி விட்டு துட்டு துரத்துறதுக்கு தான் இவங்களுக்கு. புரியுதுங்களா? இவங்க பண்ணுற இது மாதிரி கொடுமை மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு பிறவி அஷ்யூடுங்க, அவனுக்கு புடி இந்தா புடி இந்தா ஒரு 100 பேக்கெட், 100 பட்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு போ. ஏன்னா யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஹிம் இன் ஹிஸ் ஈகோ, அவனை நான் உணர்ச்சிகளை பெருக்கிறீங்க. எங்கேயோ வெளியில் இருக்குது, எங்கேயோ புத்திக்குள்ளே இருக்குது, மனத்துக்குள்ள எங்கேயும் இல்லை, ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்குது. அதை உனக்கும் தெரியல,
அதனால் அது என்ன பண்ணுது, நீ எவ்வளோக்கு எவ்வளோ அழுந்து 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 நீ பண்ணிக்கிட்டு இருக்கியோ உனக்கு என்ட்ரியே இல்லை, அவனுக்கு கூட என்ட்ரி உண்டு. புரியுதா? அவன் உன்னால் நொந்து போய் வெளில போய் ஆண்டவா எனக்கு நான் போன் நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு தனியாக குரு ஆரம்பிக்குவோம், இல்லாட்டி தானே குருவாக வரும் பரம்பொருளே. பொறுமா, அங்கே விட்டவனுக்கு இவனே தானே சொல்லிக் கொடுக்குறவன். அவனுக்கு இவனுக்கு வந்து எந்த விதத்துலையும் கிடையாது, அவன் ஃபுல்லாக புக்காக போட்டுட்டான். அவனுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து அதுதான் உண்மையான நீ தனக்கும் ஆக்கின்ட்டான். புரியுதா? தான் மயங்கிட்டான். நானுக்கே என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஓயாமல் உடல் உணர்ச்சிகளோடு சேர்ந்து சேர்ந்து எண்ணங்களோடு சேர்ந்து சேர்ந்து தன்னை குறுக்கி அந்த உடம்பளவாக நினச்சி நினச்சி தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை பிரபஞ்சமாக்கி தன்னை குறுகின இந்த தன்னையே கண்டு தான் மயங்கும் தடுமாற்றம்தான் ஜெகமாயைன்னு வாங்க, இந்த மாயாசக்தின்னு வாங்க. புரியுதா? இது வந்து ரொம்ப அற்புதமான இது. இதை எழுதிட்டு இருங்க, நீங்கள் எதை எழுதிக்கிறீங்களோ தெரியும். இப்போ நான் எழுதி போடுறது எழுதிட்டு இருங்க. தன்னை குறுக்கி, அதாவது இந்த தன்னை, இது வந்து தன்னைனா என்ன, பேரிருப்பை. தன்னை குறுக்கி தனுவாக்கி அப்படின்னா என்ன, உடலாக்கி. தன்னை வந்து பெரிய பொருளை உடலாக்கிடுது. புரியுதுங்களா? தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை உடல் உணர்வுகளெல்லாம் ஜெகமாக்கிய ஜெகம்னா உலகம். மாயைக்கு டெஃபினேஷன் கேது, மாயைக்கு டெஃபினேஷன். அப்போ புரியுறதா? அப்போ புரியலையா? புரியலையா கேட்க வேண்டியது தானே, எதுவாக இருந்தாலும் கேளு. நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன், இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? ஆ, சரி. ஏன்னா இந்த இடத்த இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம மாயா தத்துவத்துக்கு. மாயா தத்துவம்ன்றது எம்ஃபேட்டிக்காக நம்மளுக்கு தெரியணும். இது வந்து மாயா தத்துவம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சிருக்காது, சொல்லிக் கொடுக்கணும். யாபனுக்கும் என்னென்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. புரியுதுங்களா? அவன் லட்சத்தோட 101, 750 கோடியோ 751வது ஆள், 750 கோடியே 1வது ஆள் அவர் சொல்லிக் கொடுக்குறவர். புரியுதுங்களா? அவர் என்னத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? தானுன்றது பேர் இருப்புங்க, பேரிருப்பு, பேரறிவு. இந்த சுத்த வித்யா, சுத்த வித்யா சுரூபமாக இப்படி இருக்குது. அன்பு, கருணை, பாசம், நேசம் எல்லாமே இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் கிடையாது, அதுதான் இருக்கிற, அதுதான் கரையன் பெருங்கருணைன்றார். வள்ளலார் வந்து அப்படியே சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. பெரும் கருணை முழுசாக இருக்குது, தூக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. புரியுதா? அந்த மாதிரி இருக்குன்றாரு. ஸோ அப்படின்னா உணர்ந்தவர்கள் எல்லாம் ஒரே உணர்வு தான். எல்லா மதத்தினுடைய மகன்களும் சூப்பர் மாஸ்டர்ஸ். ஆக்சுவலாக நம்ம கோட்டை விட்டுட்டோம். இதை வந்து இந்த ஜெகமாயி, அதுக்கு அடுத்தது இந்த ஒற்றுமை வேற்றுமையில் வந்து இங்கே வந்து இவங்க மாயின்னு எல்லாம் புக்ஸாக கொட்டுவாங்க, புக்ஸு மழையாக கொட்டுவாங்க. அது இந்த சக்தி, இது இந்த சக்தி, கெட்ட சக்தி இருக்குது, நல்ல சக்தி இருக்குது, அங்கே மாட்டிக்காதீங்க, எங்கே மாட்டிக்காதுன்னு வர வரைக்கும் கேட்குறவனுக்கும் த்ரில்லாக இருப்போம். புரியுதுங்களா? சரி, நம்ம காப்பாற்ற வந்திருக்கிற ஒரே மகான் போல் இருக்கு இவர் அப்படி. சரிங்களா? உங்களை காப்பாற்றுற மாதிரி கொடுத்தா தானே உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? நீங்கள் உடனே எல்லாத்தையும் இழக்க தயாராக இருப்பீங்க. நீங்கள் இழக்கிறதுக்கு அவர் லாபமாக இல்லையா? அவருக்கும் இங்கே என்ட்ரி இல்லாமல் போயிடும். ஏன்னா அவருக்கு உள்ளே என்ன நடக்குது தெரியாது. தூக்கத்தை எடுத்து பேசலப்பா, ரொம்ப வேண்டாம்ப்பா, தூக்கத்தை எடுத்து யாராவது பேசினாங்களா?
சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஏதோ சொல்ல வரா. மெடிடேஷன் செய்யும் போது தூங்கிடக்கூடாது, படுத்துட்டு செய்யக்கூடாது. இதுல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சும்மா இரு வந்து சும்மா இருன்னு என்ன அர்த்தம், ஆக்சுவலா ஒத்தனும் இல்லைன்றதுதான் சும்மா இருத்தல், கரெக்டுங்களா? நீங்களும் அந்த ரூம்ல, நீங்க அதுக்கு முன்னாடி இந்த சும்மா இருல உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த ரூம் எப்படி இருந்திருக்கும், அதை டிஸ்டர்பே பண்ணாம நீங்க உள்ள அசையாம இருங்கன்னு தானே சும்மா இரு. அப்போ கூட உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது உங்களை விட சூப்பரா அது சும்மா இரு பண்ணுவோம், புரியுதா? நீங்க தனியாவே பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஆக்சுவலா ட்ரைனிங் ஃபார் ஸ்லீப்பிங், அதுதான் சும்மா இரு. பொறுமா என்னம்மா, இந்த பேக்கிங் ஸ்டெப் அகங்காரம் அச்சந்தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். மெய்ஞான பத்திரிகிற பட்டு அகங்காரம்னா என்ன, இதுதான் கம்ப்ளீட்டா. இதுக்கு ஆப்போசிட் எல்லாம் அகங்காரம் தான், நானோட குரூப். அகங்காரம் இருந்தாலே அச்சம் இருக்கும், அது ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ட்வின் பிரதர்ஸ், சேம் காயின், பிரிக்கவே முடியாது. பயத்தினால்தான் நான் விறுவிறுன்னு தாட்ஸ் இந்த சைடு, ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா, வாங்கடா, யோசிங்கடா, நீ வேடா, நீ வேடா, என்னடா அவன் மாட்டுக்கு ஆர்கியூ பண்ணுறான், எனக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு நீ வரமாட்டேன்ற அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லாட்டி பைக்கு நடுராத்திரி உதைப்பாங்க, ஏன்னா இவனுக்கு உள்ள ஒன்றும் பிளாக்காக இருக்கு, ஒரு சைடு மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கு, புரியுதா? எந்த ஃப்ரெண்டு இதை மூட்டை அவுட் பண்ணாலும் அவங்ககிட்ட போய் நிற்பான், புரியுதா? கரெக்டுங்களா? இப்படி தான் நம்ம தேடுவோம். நீ அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் அவன் கொடுப்பான், புரியுதுங்களா? இந்த சைடு ஆப்போசிட் குரூப், இவனை இவன் தாங்கிக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தன் கொடுப்பான், ஒரு பத்து தாட்ஸை கொடுப்பான், புரியுதுங்களா? நீ அவன் அப்படி சொன்னானா நீ இவ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து டிரைவ் கொடுப்பார், புரியுதுங்களா? நான் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்றேன், வேற ஃபர்ஸ்ட்டாக, புரியுதுங்களா? என் இதுபார்பா கொடை இதுபா, அவ்வளோ உட்காந்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேருமா தானே ஆரம்பித்தோம், நீ மட்டும் கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வரமாட்டேது. தனித்தனியாக துன்புறுத்துது பாருங்க எண்ணங்கள், புரியுதா? அப்போ வேற நரக வேதனையோடு இல்லை போகிறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய இருப்பு, நீ ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி பேசலை, சொல்லிக் கொடுக்கல, எதுவுமே இல்லை, மகான்களையும் நம்ப உணரல, நம்ம சந்தேகமும் படலை, நம்ம இருப்பையும் சந்தேகப்படலை, சொல்லி கொடுக்குறவரையும் சந்தேகப்படலை, நீங்கள் உங்களையே சந்தேகப்படாது, கிளியராக இருக்க மாதிரி இல்லை போகிறீங்க. நம்ம எப்படி போகிறோம், என்னை தந்தேன் உனக்கே அப்படின்னு பிளேட்டில் பிரசாதமாக நீங்கள் வச்சுக்கிற தாம்பாள தட்டில் நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களை எடுத்து உங்கள் புத்தி, உங்களுடைய மனம், உங்களுடைய நாளெல்லாம் பேக் பண்ணி 50,000 ரூபாய் ஃபீஸோட தூக்கி என் வாழ்நாள் உங்களுக்கே, ஐயா என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவர் நிறைய ரூம் போட்டு திங்க் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் ரமண மகரிஷி சொன்ன பதிலாக இருக்கும், புரியுதுங்க? அதெல்லாம் வேற ரெடியாக வச்சுருப்பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க அவங்க, என் அனுபவம் உங்களுக்கு எதற்கு அப்படின்னு வரவர், புரியுதுங்களா? அந்த கௌடமணி செந்தில் காமெடி தான், உள்ள அடி சபுத்தியாக வாய்க்கிட்டு வெளில வரும் போதே எப்படி கொடுத்தாங்க, ஏதா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அவருடைய அனுபவத்தை இவர் வாங்கறதுக்கு தயாராக இருக்காருல்ல, அந்த மாதிரி இது வந்து சாவாமல் சாவு அனுபவம். அவர் அடுத்த செகண்டு அவர் நேம் பொய்யாயிடும், அடுத்த செகண்ட் வந்து அவர் உயிர் வந்து பொய் உயிரா தெரியும், பச்சையா தெரியும். காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ பிரைவேட் மூமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம தனியா போய் குளிக்கிறோம், என்ன இருக்கு தோல் சதையை தவிர என்ன இருக்கு? அதை பத்தி சயின்ஸும் மெடிக்கல் சயின்சஸ்லேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிடுச்சு, அதை மீறி வந்து நம்மளுக்கு எப்படி ஆசை வரும், கரெக்டா? ஒருவேளை வந்து குளிக்கலைன்னா ஒரே நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருது உடம்பு, டாய்லெட் போகலன்னா நாளே ஒழிஞ்சிடுது, வயர் அப்செட் ஆயிடுச்சுன்னா ஒழிஞ்சிடுது,
இவ்வளவுதானே பிரைவேட் மூமெண்ட்ஸ். இதுக்குள்ள என்னையா நானே வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ விஷயங்களில் வந்து அவர் உணரவே இருந்ததுக்கு இதை விட வேற என்ன இருக்க முடியும்? பெரிய ஜோடனைகள்லாம் போட்டு ஆளுங்க மாத்திரம்தான் வேணும், கோடிகள் வேண்டாம். கரெக்டா, உலகத்துக்கு வந்து அவர் உணர்ந்தவராக இருந்தால் அவர் என்ன பண்ணணும்? எனக்கு நீ எப்படி இருக்கேன்றது எனக்கு முக்கியம் இல்லை, உங்ககிட்ட பணம் இருக்கான்றது முக்கியம் இல்லை, நீ நானும் உட்காந்து பேசுறது கூட ஒரு பில்டிங் கூட வேணாம். அந்த காலத்து குருகுலம்லாம் மரத்தடியில் தானே இருந்தது. அப்புறம் நாட்டை மற்றவனுக்கு தான் சொன்னாங்க, ஏன்னா எல்லாருக்கும் போய் சொல்ல முடியாத காலம் அது. ஆனால் இன்னைக்கு நம்ம விளிம்பில் வந்து நிற்கிறோம். எந்த செக்டாரில் எல்லாரும் நான் வலுத்தவங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். டோன்ட் டச் மீ அப்படின்றாங்க, புரியுதா? டோன்ட் டச் மீ ஆஃபீஸ்லேயும் சரி, வெளியிலையும் சரி, பஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி. எனக்கு அட்வைஸ் பண்ணாத இஷ்டத்தானே சொல்லுவாங்க. அங்க உங்களை பார்த்தாலே அட்வைஸ் பண்ற பார்த்தீங்கன்னா ஜூட் ஆளை காணும், திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு? இப்போ வந்து அட்வைஸ் பண்றவன், அட்வைஸ் பண்ணப்படுறவங்க, உபதேசம் பண்றவன், உபதேசம் பண்ணப்படுறவன், எல்லாருமே எங்கேருந்துப்பா வரும்? ஃபஸ்ட்டு உயிர் ஸ்பார்க் எங்கேருந்து வருது? மனத்துலேருந்து வருது. இந்த மனம் தான் அந்த உயிர் ஸ்பார்க்கை உபயோகித்து தூங்க வைக்குது, கனவு காண வைக்குது, பாத்ரூமில் போய் குளிச்சுக்கிட்டு அப்போ கூட உண்மை தெரியாமல், புரியுதா, என்ன ஆணுன்னு சொல்லிக்கிறதுக்கும் இன்னொருத்தர பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கும் மோகிக்கிறதுக்கும் தூய அன்பு தானே வரணும் உடம்ப கடந்தோடனே, கரெக்டா? பெண் இனம் அப்படின்ல பிரித்து வச்சிருக்கு, ஆண் இனம், புரியுதுங்களா? அப்படிதான் பிரிச்சு வச்சிருக்கு. உண்மை இல்லையே, உண்மை இல்லையே. பெண்ணு முதல் தானே பிறக்கிற, பெண்ணுக்கு தானே பிறக்கிற. மனத்துல எப்படி அந்த பேதங்கள் வந்தது அப்படின்னா என்ன, அப்படியே அறியாம ஏத்துக்கிட்டோம். அதனால வந்து இங்க வந்து எல்லா பிறவிகளுமே ரொம்ப உன்னதமான இந்த மாதிரி தன்மைகளை கொண்டு இருக்கு. ஆனால் வெளி சூழலும் வந்து இவங்க உணராதவர்கள் வந்து போட்டு கடைஞ்சி எடுத்துடுறாங்க, புரியுதுங்களா? அந்த இடத்துல அவங்களுக்கே என்ட்ரி இல்லாததுனால இப்போ நான் இங்கே பாருங்க, 1900 சத்சங்கமும் இன்னமும் போயிட்டு இருக்குது இன்றைக்கு வரைக்கும். இவ்வளோ இதுக்குள்ளதான் இருந்துக்கிட்டே இருப்பேன். முதல் நாள் பேசினதும் சரி, இப்போ பேசினது 11 வயசில் உணர்ந்ததும் சரி, வாழ்ந்ததும் சரி, காத்தால் இருந்தால் இது குளிக்க போகுது, எல்லாம் போகுது, தனியாக போய் இன்டர்வியூவுக்கு போகுது, படிக்க போகுது, ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, எல்லாத்தையும் பார்க்குறேன். இது போகுது, இது போகுது, இது போகுது, இதுக்கு என்னமோ அங்கேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஒன்றுத்துலேயும் ஒன்றும் இல்லை, ஆனால் இருந்தாகணும், ஓகேவா? இல்லைன்றதை சொல்கிறதுக்கு இருந்தாகணும், இல்லைன்றதை வந்து சொல்லி ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டு வாழணும் அதில். ஸோ இல்லைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்கேன், கரெக்டுங்களா? வேலை பண்ணுற இடத்துல இதுலலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேன்ஸு, புரியுதுங்களா? கிண்டலே பண்ணுவாங்க இந்த ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது. ஒரு 200 பேர் இருக்கிற ஒரு பெரிய இதில் வேலை பண்ணிட்டுருக்கேன். ஏன்பா நீ வந்தேன்னா ஃபஸ்ட்டு நீ தெரிவிச்சிருப்பா, நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்னு தெரிவிச்சிரு. அவன் வந்து கேட்குறான்பா, நீ வந்தியா 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 வந்தியா, இவனுக்கு பதில் சொல்லு நம்மளால மழை பிடிப்பா. ஏன்பா நீ என்னமோ அவங்களோட பேசியிருக்கேன், அவன் உங்களோட உன்னோட தான் பேசுகிறான், அத்தனை பேரும் தேவைதான். நீ தயவு செஞ்சு ஏன் வந்த உடனே சொல்லிவிடக்கூடாது? என்ன வந்து அவனை பார்த்தியா, அவனை பார்த்தியான்னு எல்லாரும் கேட்டுருக்காங்க. ஏன்பா அவனும் உங்களை மாதிரி வேலை பண்ணுறது தானே, வரதானே போகிறான், அதை நீ தானே பார்க்க போகிறேன். அவ்வளோ பரபரப்பாக அவங்க டென்ஷனாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்க வீட்டிலேருந்து பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. கவுன்சிலிங் வேணும், புரியுதா? 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 ஒரு குழந்தை வந்து அம்மாவை தான் நம்பிடுச்சுன்னா அம்மாக்கோசரம் வெயிட் பண்ணல, அம்மா நீ வா இங்கே வா அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி அங்கேயே பொண்டாட்டியோ ஆம்பாட்டியோ அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ இவர் இருக்க மாட்டாரா அப்போ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, புரியுதுங்களா? அங்கேருந்து அம்பு மாதிரி வராங்க ஆஃபீஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு வேலை பண்ண வரல. வாழ்க்கை நடத்துறது கவுன்சிலிங்காது, ஆனால் அப்படி ஆகிப்போச்சா இல்லையா? மூலம் தெரியாதனால மூலத்தை யாருமே பார்த்து பார்த்து அதுவாகவும் வாழ்ந்து அதுக்கு அதுக்கு வேண்டிய இதெல்லாம் போட்டு
பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா யானையை வந்து பீஸ் பீஸாக தான் காமிக்கணும், தூணு தாம்பா யானைன்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை 750 கோடி மக்களுக்கும் ஒரு தனி உபதேசம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க, புரியுதுங்களா? தொடப்ப கடை தாம்பா யானை அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இது இது வந்து நீங்கள் வந்து அதுவும் பாக்கியம் அருள், இது எல்லாமுமே அருள்மயம். அருள்மயம்னா என்ன? அதுவே தான், அதுவே தான் சொல்லணும். அதுக்குதான் வந்து நம்ம இவர் வந்து சாய்மாதா சுவாமிகள் ஒரு இதில் சொல்லியிருக்காரு, ஒரு 10 பாடல்கள் வந்து முக்கியமான பாடல் தாய்மான பாடல்கள். இல்லை இல்லையெனின் இல்லாததும் அல்ல, அல்லை உண்டா பகல் போல் உன் அறிவை எல்லாம் அறவே உண்டு விழுங்கி வேதகமாய் பேசாமே விளங்கும் தானே தானே. அடுத்தல தன்னையன்றி ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. நீங்க உள்ள மௌனத்துல போய் செட்டில் ஆயிட்டீங்கன்னா தூக்கத்துல எதையாவது தலையெடுக்க விடுதா? திருடனே வந்தா கூட சொல்ற சத்தம் போடாம திருடிட்டு போ, என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க, நீ எதை வேணா எடுத்துகிட்டு போ, டிவியை பார்த்துட்டு போ. கதை ரொம்ப செம்ம சுவாரஸ்யமாக இருக்கு, கரெக்டா? ஆமாம், தானே அல்லாது ஒன்றை தலையெடுக்க விட்டாது, தலைப்பட்டு அங்கே போனாலும் ஒருவேளை ஒரு எண்ணம் அப்படி எழுந்து போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பது அல்லாது புலம் வேறு என்றான். கற்பூரம் என்ன காமிக்குது? அந்த செகண்டில் கர்ப்பகிரகத்தில் இருட்டாக இருந்ததில் மூர்த்தியினுடைய தரிசனம் பூரா காமிச்சுக்கிட்டு தானே பஸ்மமாயி அடங்கி போய்டுறது இல்லை, அந்த மாதிரி அதை என்ன பண்ணுமா? தானுன்ற பொருள் எண்ணம் வந்து தானே, இந்த மாதிரி போக்கத்தவன் வந்திருக்கான், உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு பண்ணுமா? புரியுமா? உன்னை நான் அவனுக்கு விடமாட்டேன், இப்போ போக்கத்த ஒரு உணர்ச்சி வந்திருக்கு அதுக்கு நான் விடமாட்டேன், ஒரு நான்பாவமாக இப்போ ஒரு அரை மணி நேரம் உள்ளே சுழல போகிறாங்க எல்லாரும், இவங்களுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு கற்பூர தீபம் போல் தன் இருப்பை அப்படி காமிக்குமா? அதுங்கெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாம் ஓடி போடுமா? புரியுதுங்களா? எண்ணம் உணர்ச்சி நான் எல்லாம் போய் ஒளிர்ப்பது அல்லாது புலம் வேறுன்றான், வேற போக்கே இருக்காது. அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார், போக்கும் வரவும் இல்லா புண்ணியனேன்னுவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம ஆழ்ந்த உறக்கத்தை உதாரணமாக தான் கொடுக்குறோம். இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சரி நடுராத்திரி தான் இந்த சும்மா இருவே பண்ணணும் போல் இருக்குன்னா நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அந்த நடுராத்திரி இருப்பு இப்போ இருக்கு, இந்த காலத்துலலாம் அதை அடபடலை, அது தன் இது பொய் காலம், இது பொய் தேசம், அது உண்மை பொருள், அதுக்கு காலம் தேசத்தை கடந்தது, அது பூரணமாக இருந்துட்டு இருக்கு. அதனால தான் அவர்னு சொல்கிற புலம் வேறு என்றான், வேற போக்கு கிடையாது. போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பறிய பேரொளியே. ஆக்சுவலாக அது ஒரு ஒளிமயமாக தாங்க இருக்கும், ஆனால் இந்த ஒளி கிடையாதுங்க. இந்த மாதிரி நெத்தி பொட்டு ஒளி, சூரிய லைட்டு ஒளி, இவங்க சொல்கிற கற்பனை ஒளி, புரியுதுங்களா? எந்த இந்த மாதிரி ஒளியே கிடையாது, ஸ்தூல ஒளியே கிடையாது. அங்கே போய் நின்ற பிறகு எல்லாம் ஆஃப் ஆகிடும், ஆனால் எல்லாம் தெரியும். ஆஃப் ஆனதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தெரியும், உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தெரியும், நான் இல்லாமல் இருக்கிறது தெரியும், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தெரியும், எண்ணங்கள் மூலமாக இருக்கிற பிரபஞ்சம் இருக்கிறது இல்லாமல் போயிடும். நீங்கள் மற்றும் இதுதான் கைவல்ய நிலைன்னுவாங்க. கைவல்யம்னா தனித்த நிலை, ஒருமை நிலை, பேருணர்வு நிலை. கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பதல்லாது புலம் வேறு என்றாம், ஞான ஆகாரத்தினோடு ஏயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும். ஞான ஆகாரம்னா பார்த்தல், ஞேயம்னா பார்க்கப்பட்டது. பார்த்தல் பார்க்கப்பட்டவன் இல்லாமல் வெறும் ஒரு உணர்வு இருக்கும், இதுங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ பார்க்க ட்ரை பண்ணா மாதிரி ஒரு எண்ணம், பார்ப்பவன் மாதிரி மாறினா மாதிரி வரும், பார்க்கப்பட்ட காட்சி மாதிரியும் உன்ன உடனே ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? ஏதோ ஒரு தாட்டுக்கு போவீங்க, அவன் ஏன் அப்படின்னு வரும், அந்த அவன் ஏன்னு ஒன்று அவன் ஏன் காட்சி அங்கே இருக்கும், புரியுதுங்களா? இது ரெண்டும் இருக்கும், ஆனால் அது கம்ப்ளீட் ஆகிருக்காது. அப்போது பார்ப்பவன் மொத்தம் என்ன பண்ணுவான், அவன் மொத்தம் இன்டென்ஸாக இருந்தான்னா அந்த பார்த்தலும் பார்க்கப்பட்ட காட்சியாக அவன் ஏன் அப்படின்னு நீங்கள் ஒரு தாட் வரும்போது அது ரெண்டும் ஆஃப் ஆகிருக்கும். ஆனால் பார்ப்பவன் இருப்பான்,
அது ஆஃபாய் போயிடுச்சு இல்லை, ஆனால் இருக்கீங்களே நீங்க, போனது தெரிஞ்சு தானே இருக்கீங்க. புரியுதுங்களா? ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும், வரும் வராது அதேதான். புரியுதுங்களா? தூக்கத்தில் என்ன இருக்கும்? இல்லை. சாதகத்திலையும் எப்படிதான் நடக்கும்? அந்த ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் போடு 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 போடுன்னு சுத்த வித்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிளீனா இருக்கும். அதுக்கு இவன் இங்கெல்லாம் தியாகம் பண்ணணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தியாகம் பண்ணும். மாயா தத்துவத்துக்கு கீழே அசுத்த வித்யான்னு பேரு. அசுத்த வித்யாவை தான் நம்ம பார்க்க போறோம், சாயந்தரம் ஆரம்பிக்கலாம். அசுத்த வித்யால இறங்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோடு வருது, டிரான்சிஷன் பாயிண்ட். மாயா தத்துவம் அங்கதான் கிராண்டா ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இங்க இருந்த இப்படி இருந்த இச்சை ஞானம் கிரியை சிவமும் சிவசக்தியுமா இருந்த இவைகள் இங்க வந்து ஆபரேஷனலுக்கு மாயா தத்துவமா மாறப்போகுது. இந்த இடத்துலயே அவங்க எல்லாம் எக்ஸ்பெல்டு. புரியுதுங்களா? ஏன்னா வந்து இந்த இந்த தன்மைகள் எதுவுமே இல்லை. அன்பு இருந்தா பணம் வாங்குவியா? மொத்தம் அவதிப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், அவன் ஞானத்துக்கு கூட வரல, அவன் கண்டிப்பா யோகாவுக்கு வரல, பண்ணா புரியுதா? பிராணாயாமாவுக்கு வரல. பிராணாயாம தான் முடிவுன்னு நீ எப்படி சொல்லலாம்? குண்டலினி தான் முடிவுன்னு எப்படி சொல்லலாம்? மண்டக்குள்ள ஒளிய எப்படி நீ வைக்கலாம்? கரெக்டா? அன்பு இருந்தா பண்ணுவியா? கருணை இருந்தா பண்ணுவியா? பாசம் இருந்தா நடக்குமா? நேசம் இருந்தா நடக்குமா? ஆதரவு இருந்தா நடக்குமா? தயவு, பரிவு, நெகிழ்வு, குழைவு, என்ன வேணா போட்டுங்க, எல்லாம் அந்த மாதிரியான தெய்வீக சம்பத்துக்கள் அத்தனையும் போட்டுங்க. அதுலெல்லாம் வந்து இங்கே அதெல்லாம் புத்தியினுடைய இயக்கமா? இதெல்லாம் புத்தியை கடந்த பிரதேசமா இல்லையா? அப்படின்னா புத்தின்னா என்ன? புத்தி டீல், டீலர், வியாபாரி. மெத்தட் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ பைசா. கரெக்டா? உன் வாழ்க்கை அவனுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியும் இல்ல, நீ இப்படி இல்லை, அன்பா இல்லை, இதுவா இல்லை. எப்படி ரிசிப்ட் போடுவே? ஒருத்தனுடைய பர்த்டேட்டை தூக்கத்துல பெரும்பொருளா பரம்பொருளா பிரபஞ்சமே இருக்கு. நம்ம மொத்தம் இல்ல, ஒரு மாடு தாவரங்கள் எல்லாம் ஓயாமல் தியானம் புரிகின்றன. பிரம்மசூத்திரங்களை எடுத்து பாருங்க, படிங்க. ஆகாயம் தியானம் புரிகிறது, சமுத்திரங்கள் தியானம் புரிகின்றன, மரங்கள் தியானம் புரிகின்றன, ஐந்தறிவு உயிரங்கள் உயிரினங்கள் சதா தியானம் புரிகின்றன, சூரிய சந்திரர்கள் தியானம் புரிகின்றன, அண்ட பேரண்டங்கள் தியானம் புரிகின்றன. அப்படின்னா என்ன? ஒன்னா எந்த பொருளோ அதுவாகவே இருக்கு. நீ தான் மாமரம் சொல்லியிருக்க, நீ தான் சூரியன் சொல்ற. அதுக்கு சூரியனும் கிடையாது, இதுக்கு மாமரமும் கிடையாது, அதுக்கு வானமும் கிடையாது. அப்படின்னா என்ன? ஒருமித்து ஒரே பொருள் போட்டிருக்கு. நீ உள் உண்மையை பார்த்துருக்கணுமா இல்லையா? அதனால தானே இதெல்லாம் இல்லாததுனால தானே ரிசிப்ட் புக்கு எல்லாம் வருது. வாரி வாரி கொடுக்கணுமா இல்லையா? வாரி வாரி கொடுக்கறதுக்கு நீயும் இல்லாம போய் அவங்களையும் கெடுத்துக்கிட்டு இதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ யோசிக்கிற இல்ல நிறைய பாயிண்ட்ஸ், என்னத்தை கொடுக்கலாம்? எல்லாம் பிசிக்கலா மாத்துறேன், மென்டலா மாத்துறேன், மென்டலாவே ஆக்கிடுற அவங்கள. நீயும் மென்டலா இருக்க, இன்டெலக்சுவலா இருக்க, இன்டெலக்சுவலா இன்னும் இன்டெலக்சுவலைஸ் பண்ணிடுற. புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கோச்ச அப்படியே சோஃபிஸ்டிகேட்டடா பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் இன்டெலக்சுவல் தெரியும். அதுல அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, எப்படி இருக்க முடியும்? நம்ம 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 பெத்த குழந்தையே ஒரு ஆர்குமெண்டா வலுவா ஒரு வன்முறையோட ஒரு ஆர்குமெண்ட் வச்சா ஆர்குமெண்ட்ல வன்முறை இருக்கா இல்லையா? கரெக்டா இல்லையா? உறவுகள்ல அப்படி இருக்கும்போது எங்கேயோ நம்ம போய் ஆன்மீகம் சொல்லி கொடுத்தா அது எப்படி வன்முறை? இல்லாம எடுத்த எடுப்பெல்லாம் வன்முறை. மனத்தினால வன்முறை, உடலால வன்முறை, பாடி லாங்குவேஜினால வன்முறை, அவங்க வச்சிருக்கிற அமைப்புக்களே வன்முறையா இல்லையா? அவங்கள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக்குறாங்களா இல்லையா? கரெக்டா? இதுக்கு எவ்வளோ பெரிய மாட மாளிகை கூட கோபுரம்? என் மனத்தை தானே நான் செப்பனிட வந்திருக்கேன். கரெக்டா? எல்லாத்தையும் கடந்துதான் இல்லையா? பிரபஞ்ச தோற்றத்தையே கடந்துதான் இல்லையா உணர்வு? அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுது, கிட்ட நெருங்க விடாம அடிக்குது. இந்த சைடெல்லாம் இந்த சைடுக்கு வரவே முடியாது. இதுக்கு கீழே இருக்கிற
அதுலயே பெருக்கெடுத்து ஓடவும் வைக்குது. புரியுதுங்களா? அது சும்மா இல்லை. நீ அன்பா இல்லைன்னா இம்சை அரசன் 25 புலிகேசி 26 புலிகேசின்னு எண்ணிலா நம்பர்களை போட்டு ஊற்றி 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 விடுது. ஒவ்வொரு புலிகேசியும் இன்னும் கோடிக்கணக்கான புலிகேசிகளை உருட்டு வர்றாங்க. எல்லாம் இம்சை அரசர்கள் பொறுமா துவம்சம் பண்ண வந்திருக்காங்க. புரியுதுங்களா? விதவிதமான வயலன்ஸ் தான் நடக்காங்க. அததான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இந்த தமிழில் கொஞ்சம் பேரிருப்பை குறுக்கி உடலாக்கி அந்த உடலின் உணர்வை ஜெகமாக்கி. இப்போ வந்து நீங்கள் வந்து சரி இந்த பணம் வராது போல் இருக்கு, அவன் வந்து வரேன் வரேன் ஃபோன் மொத்தம் வருது, ஆளே வரல, நம்மளே போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் போகும்போது என்ன ஆகுது? உங்கள் உணர்ச்சி, நீங்கள் கடன் கொடுத்த உணர்ச்சி, அதுக்கு அவன் நன்றி பெருக்கூட இல்லாத உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கோபமாக மாறுது. உங்களை இப்போ அடுத்த கர்மாவுக்கு அலைய வைக்குது. இந்த உணர்ச்சி கொண்டவனே யாரு நீங்க பார்க்கல? இந்த கடன் கொடுத்தவனே யாரு? நம்ம ஏன் தவிக்கணும்? அவனும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அவனுக்கு மனசு இருக்கு, கடன்பட்ட தன்மை இருக்கு, அது அவனை உருத்தத்துக்கு பண்றதுக்கு தான் நம்ம பண்ணணும். கரெக்டா? ரொம்ப சூக்கமா நீங்க வேலை பண்றீங்கன்னா எப்படி பண்ணணும்? நேர போய் மிரட்டிக்கிட்டேவா இருக்குது, வாயாம போன் பண்ணிக்கிட்டு மிரட்டிக்கிட்டேவா இருக்குது, அவனை நிக்க விடாம நடக்க விடாம பாத்ரூம் போக விடாம. சைலன்ஸ்லயே கொல்லணுமா இல்லையா கெட்டவர்களா? கரெக்டா? எப்பேற்பட்ட ஆயுதம் தெரியுமா? உள்ள நீங்க மனத்தையும் புத்தி எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவன் தப்பு பண்ணவெல்லாம் அப்படியே வந்து உழுவான், காலம்னு உழுவான், காலில் வந்து உழுவான். ஏன்னா இதிகாசங்கள் புராணங்கள்லாம் நிறைய கதைகள் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து அந்த பணம் அதை தான் ஜகமாக்கிட்ட. அவனை போய் பார்த்து, அதாவது ஃபோனில் திட்டினது உனக்கு போகிறல, இப்போ ஃபோனில் காரி துப்பினது எல்லாம் உனக்கு போகிறல, நேராக போய் ஒரு மிரட்டு பார்வையாலையும் கையாலையும் அடிக்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏச்சு பேசி பேசணுன்ற அளவுக்கு ஜகமாக்கிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளுடைய கர்மாக்களாக நேரடியாக பண்ணுபவர்களாக. புரியுதுங்களா? நம்மளை நஷ்டமடையாதவர்களாக ஆக்கிறதுக்கு நம்ம கிளம்புறோம். இருக்கேன்டா நான் இன்னைக்கு ஒன்றுக்கு ஒரு கை பார்த்துடுறேன்டான்னு கிளம்புறோம். அதான் ஜகமாக்கி தன்னை கண்டே உண்மையில் அவனும் நம்ம தான். அந்த பணம்ன்றது ஒன்றுமே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் அவனும் கிடையாது, நானும் கிடையாது, நான் கடன் கொடுத்தவன் கிடையாது, அவன் கடன் கொட்டவன் கிடையாது, இதுவுமே கிடையாது. இதை மாத்திரம் நீ தெரிஞ்சிருந்தேன்னா இது இதுவுமே நிற்காது. பிகமிங் சம்திங் ஒன்றுமே நடக்காது. புரியுதா? மனம் இயங்காது, புத்தி இயங்காது, நேரடியாக சொரூபம் உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை பார்க்காதனால தன்னை கண்டே அந்த தன்னை வந்து இப்படியெல்லாம் ஆளுங்களாக கடன்பட்டவனா பல ஃபோன் காலாக எதிர்பார்ப்புகளெல்லாம் மாற்றிட்டு தான் மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகமாகி. வாழ்க்கையே இவ்வளோதான்பா. வாழ்க்கையே என்ன? ஐயோ, நஷ்டத்துலேருந்து காப்பாற்றிக்கிறது, கஷ்டத்துலேருந்து சுகத்துக்கு மாற்றிக்கிறது, தோல்வியிலேருந்து வெற்றிக்கு போகிறது, இப்படின்னு என்னென்னமோ எல்லாம் வந்து நான் வந்து தேத்தலாட்டம். சரிங்களா? இந்த கிராஸ் ரோடை போட்டு இந்த இடத்துலேருந்து இது வந்து கிளியராக வந்து நான் அவன், நான் அவள், நான் உலகம், நான் என்னுடைய இப்படின்னு எல்லாத்தையும் பிரிக்க துண்டாடுது மாயா தத்துவம். அதை மத்தியானத்துலேருந்து பார்ப்போம். சரியா? சாயந்தர செஷனில் பார்ப்போம். ஓகேங்களா? முடிச்சுப்போம்மா.